முருங்கை கீரை டீ. இது என்ன புது டீயா இருக்குன்னு பாக்குறீங்களா? இது எதுக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா மூட்டு வலி. வயது முதிர்ந்தவர்கள், இளம்பருவம் தாண்டியவர்கள் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. எலும்புகள் தேய்மானம் அடைவதால் நம்மளுக்கு வந்துட்டு வலி ஏற்படுகிறது. ஸோ அதை வந்துட்டு இயற்கையான முறையில நாம முருங்கைக்கீரை டீ குடிப்பதால சரி செஞ்சுக்கலாம். சரி வாங்க, அதை எப்படி நம்ம தயார் செய்யலாம்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை பல வகைகள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா புனை முருங்கை, யாழ்ப்பாண முருங்கை இப்படி நிறைய இருக்கு. நாங்கள் எடுத்துக்க போகிற முருங்கை புனை முருங்கை. அந்த பேர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அது கீரை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அகலமாக இருக்கும், காய் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். காய் நம்ம குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அந்த கீரையவும் கருவேப்பிலையும் சம அளவு எடுத்து காய வச்சுக்கணும். நல்லா காய்ந்ததுக்கப்புறம் அதை பொடி செய்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர், நார்மல் ஒரு சின்ன டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் அந்த பொடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். உங்களுக்கு எலுமிச்சை சாறு தேவை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு புளிப்பு சுவை, உவர்த்துவர்ப்பு புளிப்பு சுவை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி நாட்டு சக்கரை சேர்த்து பருகி வரலாம். காலை மாலை இரண்டு வேளையும் பருகலாம். யார் வேணாலும் குடிக்கலாம். எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து வராது. ஸோ இதை குடிச்சிங்கன்னா எலும்புகள் வந்துட்டு வலுவடையும், ஹெல்த்தியாக இருக்கலாம். வாய்வாளவுடன்.